தமிழ் சினிமாவில் நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் வளம் வர்றவர் தான் விஷால். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் கிட்ட உதவி இயக்குனராக தன்னோட கேரியரை தொடங்கின விஷால் செல்லமே படம் மூலமாக ஹீரோவாக அறிமுகமானார். தொடர்ந்து ஆக்ஷன் படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி மூலமாக படங்களையும் தயாரிச்சிட்ருக்காரு விஷால். நடிகர் விஷால் சரத்குமாருடைய மகளான நடிகை வரலட்சுமி சரத்குமாரை காதலிக்கிறாரு அப்படின்ட்டு தகவல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறமா கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டதாகவும் தகவல் வந்துச்சு. ஆனால் அதை பற்றி இவங்க ரெண்டு பேருமே எதுவுமே பேசலை. அதுக்கப்புறம் நடிகை லட்சுமி மேனனை நடிகர் விஷால் காதலிக்கிறாரு அப்படின்ட்டு கூட தகவல் வந்துச்சு. இதுக்கிடையில் நடிகர் விஷாலுக்கு ஹைதராபாத்தை சேர்ந்த தொழிலதிபருடைய மகள் ஒருத்தர் கூட நிச்சயதார்த்தம்லாம் நடந்துச்சு. ஆனால் கல்யாணம் நடக்காமலே நின்று போயிடுச்சு. இப்போ இதெல்லாம் தொடர்ந்து விஷால் வந்து நடிப்பு, தயாரிப்பு, இயக்கம், நடிகர் சங்க பணிகள்னு பிஸியாக இருக்காரு. விஷால் பூஜை படத்தில் நடித்த நடிகை ஒருத்தரை காதலிக்கிறாரு அப்படின்ட்டு இப்போ புதுசாக ஒரு தகவல் கிளம்பி இருக்கு. அதாவது பூஜை படத்தில் விஷால் கூட பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருப்பாங்க. அவங்களில் அபிநயாவும் ஒருத்தர். தெலுங்கு படங்களின் மூலமாக சினிமாவுக்கு என்ட்ரி கொடுத்தவங்க தான் அபிநயா. நாடோடிகள் படம் மூலமாக தமிழ் சினிமாவிலையும் அறிமுகமானாங்க. தொடர்ந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி படங்களில் கூட நடிச்சிருக்காங்க. கடைசியாக சீதாராமம் படத்தில் நடிச்சிருந்தாங்க. நடிகர் விஷால் வந்து அபிநயாவை காதலிச்சுட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. ரெண்டு பேரும் பெற்றோர் சம்மதத்தோடு கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போகிறதாகவும் தகவல்கள்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. இந்த தகவல் வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத விஷாலோ அபிநயாவோ சொன்னால் மட்டும்தான் நமக்கு தெரியும்.